ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஐஸ்வர்யா. வெல்கம் டு பிரைனா சேனல். டிப்ரெஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான 6 ஸ்டெப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி என்னுடைய சில பர்சனல் தாட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ ரீசெண்டாக வந்து சித்ரா இறந்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சித்ராவாக இருக்கட்டும், சுஷாந்த் சிங்காக இருக்கட்டும், இல்லை அப்போ இறந்து போன மெர்லின் மன்றோவாக இருக்கட்டும், இவங்க மூணு பேர் டெத்தில் வந்து நான் ஒரு சிமிலாரிட்டிஸ் பார்த்தேன். என்ன அப்படின்னா, இவங்க மூணு பேருமே வந்துட்டு பீக்கில் இருக்கும்போது நல்லா வந்து அவங்க என்ன எய்ம் பண்ணியிருந்தாங்களோ அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கிற அந்த ஸ்டேஜில் வந்து இறந்து போயிட்டாங்க. காரணம் வந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மூணு பேருமே வந்துட்டு பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து முன்னுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க இறக்கும்போது ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த அந்த பொசிஷன் அவங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அந்த போராடி அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருமே வந்து முன்னுக்கு வந்திருக்காங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா, இவங்க வந்து அந்த ஸ்ட்ரகிளை அவங்க பார்க்காத அந்த மன அழுத்தத்தையா இல்லை மன உடச்சலையாக அவங்க வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துருப்பாங்க அப்படின்ற எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. எதுக்கு இவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க? அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்களோ அது செஞ்சுட்டாங்க. அந்த டைமில் என்ன அவங்களுக்கு டிப்ரெஷன் வந்து அந்த சக்ஸஸை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறது மட்டும்தான் பேலன்ஸ். அது அந்த டைமில் இறந்துட்டாங்கன்றது தான் எனக்கு வந்து புரியல. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, டிப்ரெஷனை பற்றி நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் அப்படின்றதுக்காகவே நான் வந்து டிப்ரெஷன் எந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். அண்ட் அந்த ரேட்டிங் படி 2010 வரைக்கும் டிப்ரெஷனில் வந்து சைனா தான் ஃபஸ்ட்டில் இருந்துக்குது, செகண்ட் இந்தியா, தேர்ட் யூஎஸ்ஏ. இப்போ வந்து இன்னைக்கு நான் நேற்று பார்த்தேன். ஸோ நேற்று வந்து சைனா வந்து செகண்டுக்கு வந்துச்சு, இந்தியா வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்துருச்சு. எனக்கு வந்து ஒரு விஷயம் புரியல, நம்ம வந்து டிப்ரெஷன் அவங்க வந்து கம்மி பண்ணிட்டாங்களா, இல்லை நம்ம கண்ட்ரியில் டிப்ரெஷன் அதிகமாகிடுச்சான்னு எனக்கு புரியல. எனிவே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2022 ரெண்டு பேரில் ஒருத்தவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டிப்ரெஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு டிப்ரெஷன் வந்துட்டு உயிர் சாவடிக்கிற ஒரு நோய், உயிர் கொள்கிற ஒரு நோயின்னு தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு கேன்சர், கொரோனாலாம் வந்துட்டு உயிர் கொள்ளுமோ அதே அளவுக்கு டிப்ரெஷனும் உயிர் கொள்கிற நோய் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்து கேன்சருக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து அல்சரோ, அதே மாதிரி தான் டிப்ரெஷனுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணிட்டாலே நம்மளால் வந்து டிப்ரெஷனுக்கு போகாமல் தடுத்துட முடியும். அண்ட் வந்து டிப்ரெஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான 6 டிப்ஸை வந்து பார்த்தலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எதில் பிரச்சனை அப்படின்றத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. லைக் உங்களுக்கு வந்து படிப்பில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, இல்லை ஒர்க் பண்ணுற ப்ரெஷராக, இல்லை வந்து வீட்டு ப்ராப்ளமா, இல்லை வந்து ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமா, என்ன இடத்துல வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அது என்னன்னு பாயிண்ட் பண்ணிட்டாலே வந்துட்டு நம்மளுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது என்ன அப்படின்றத வந்து நீங்கள் ஸ்பாட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க. இப்போது மோஸ்ட்லி வந்து இது படிப்பில் தான் வந்து நிறையா இருக்கும். ஸ்கூல் ஒர்க்கில் தான் வந்து நம்ம வேறு யாரையாவது நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸை வந்து நம்ம இன்வால்வ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பிரச்சனையும் உங்களுடைய சுச்சுவேஷனை நீங்களே கண்ட்ரோல் பண்ண கற்றுக்குங்க. அது வந்து பாதி நம்ம வந்து இன்னொருத்தவங்களை இன்வால்வ் பண்ணல அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அதுவே நீங்கள் வந்து டெவலப்பே ஆயிடுவீங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, மன்னிச்சிருங்க. உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, உங்களை பற்றி தப்பாக பேசியிருக்காங்களா இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அவங்களை மன்னிச்சு விட்டுருங்க. அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களை நீங்கள் வந்து மன்னிச்சு விட்டுருங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க மேலே நம்ம வச்சிருக்கிற அந்த கோவமே வந்து நம்மளுக்கு வந்து பாதி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டுரும். லைக் அவங்களை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு இவங்க என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்களே, இவங்க வந்து என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, என்ன அப்படி பண்ணிட்டாங்களே, நம்மளுக்கு வந்து சீட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு தாட் வந்து மனசில் இருக்கும். அவங்களை பார்க்கும்போது நம்ம மூட் அவுட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களை மன்னிச்சிருங்க. அண்ட் ரெண்டாவது, அவங்களை மறந்துடுங்க. அவங்க பேசிக்காக இருக்கிறாங்க அப்படின்றது நீங்கள் மறந்துடுங்க. அண்ட் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது, அவங்களை பார்க்கும் போது கூட உங்களுக்கு ஒன்றுமே தோணாது. அண்ட் ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னா, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் யார் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்மளை பற்றி நம்மளை சுற்றி எப்பயுமே நெகட்டிவ் தாட்ஸ் இருந்து நெகட்டிவ் விஷயங்கள் இருந்துகிட்டா இருக்கும். பாசிட்டிவை விட நெகட்டிவ் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த யார் நம்மளை நம்மக்கிட்ட வந்து, இப்போ நம்ம ஒரு ட்ரீமை சொல்கிறோன்னா, ஏ அதெல்லாம் பொண்ணால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தாலே நெகட்டிவாக பேசுகிறவங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு விலகிடுங்க. அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு கிட்டே சேர்க்காதீங்க, நான் அவ்வளோதான் சொல்வேன். விலகி இருக்கிறத வந்து கிட்டே சேர்த்துறாதீங்க, அவங்கக்கிட்ட வந்து தொடர்பே வச்சுக்காதீங்க. அண்ட் ஃபிஃப்த் மந்த் என்ன அப்படின்னா,
உங்களுடைய ஏர்னிங்ஸில் வந்து 10% வந்து சேவ் பண்ணி வைங்க, 10% வந்து நீங்கள் சேர்த்து வைங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய டைம் வந்து ஸ்ட்ரெஸ் வரதுக்காக இருக்கட்டும், இல்லை டிப்ரெஷன் வரதுக்கான வந்து பண பிரச்சனையாக தான் இருக்கும், லோனு கடன் அந்த மாதிரி விஷயங்களில் தான் நம்மளுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய பணத்தை வந்து 10% வந்து சேர்த்து வைங்க. அதுவே வந்து நம்மளுக்கு பணம் இருக்குது அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். லைக் இப்போ ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு எதனா விஷயங்களாக இருக்கட்டும், அது நம்மளுக்கு வந்து இருக்காது, அந்த தேவை நம்ம வந்து பார்த்துடலாம், யார்கிட்டையும் நம்ம போய் நிற்க வேண்டாம் அப்படின்ற ஒரு ஒரு ரிலாக்ஸ் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் 6th மந்த் என்ன அப்படின்னா, உங்களுடைய வார்த்தையை கவனமாக யூஸ் பண்ணுங்கள், யாரையும் ஹர்ட் பண்ணிடாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம விடுற வார்த்தைகளை வந்து திருப்ப நம்மளால் அள்ள முடியாது. நீங்கள் வந்து எதனா ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அது அவங்க மனசு பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒன்றா இருக்கட்டும், இல்லை நம்மளே வந்துட்டு ஐயோ நம்மளுக்கு பிடிச்சவங்களை இப்படி பேசிட்டோமே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்களும் நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது நடக்காமல் பார்த்துக்குங்க. அண்ட் இந்த 6 டிப்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணதை யோசிச்சு பாருங்கள். லைக் இப்போ நீங்கள் வந்து கடந்து வந்த பாதி, நீங்கள் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டாலே நீங்கள் பண்ணுறது பெரிய அச்சீவ்மெண்ட். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் மீறி எல்லா பிரச்சனையும் மீறி நீங்கள் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வந்து ரீச் பண்ணிட்டாலே போதும் ஸ்கூலில், நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுறது பெரிய அச்சீவ்மெண்ட். அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு, ஏன்னா அவ்வளோ அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து டீச்சர்ஸுங்கிட்டலாம் வந்து பயங்கரமாக திட்டு வாங்கியிருப்போம், அவமானப்பட்டிருப்போம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் அதே நினச்சி பாருங்கள். நம்மளுக்கு வந்து யூ இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த கெட்ட தாட்ஸ் வந்து வராது. நம்ம இவ்வளோ பார்த்துட்டோம் இதுக்கு மேலே பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு ஒரு தாட் இருக்கும். அண்ட் எல்லாத்த விட நான் வந்து ஒரு விஷயம் எப்பயுமே சொல்வேன், ப்ரேயர் பண்ணுங்கள். கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதை நல்லா வளர்த்துக்குங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து சில நேரங்களில் யாரையும் நம்ப முடியாது, யாரையும் நம்பவும் மாட்டோம். சில வந்து இன்ட்ரோவர்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடவுள் நம்பிக்கை வளர்த்துட்டிங்கன்னா கடவுள் வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்களை யார்கிட்டையும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ நேரடியாக கடவுள்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி நேரடியாக வந்து கடவுள்கிட்ட நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா அவர் வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வரன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும், அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக இருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ஹாவ் அ கிரேட் டே, டேக் கேர், பாய்.